இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து, ஒரு பப்ளிக் க்வெஸ்சன் வந்து வரப்போகுது. பப்ளிக் க்வெஸ்சன் வந்து எக்ஸசைஸ் 5.6 டெஃபினட்டா ஒரு க்வெஸ்சன் வந்து வரும், வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். டிவை பை டிஎஸ் சமம் -1/(x+1) ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ நம்ம இங்கே என்ன இருக்கு, x(√1+y)(y)√1+x=0. இதுதான் நம்ம க்வெஸ்சனில் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 0 இருக்கிறதுனால இதை வந்து அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ x(√1+y)=+y) அந்த சைடு போனால் என்ன ஆகும், -y. இங்கே √1+x. தென் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஏன்னா அந்த ரூட்டை வந்து எடுத்துட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரைட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், இருபுறமும் வகைப்படுத்துக. இருபுறமும் என்ன எடுக்கணும், சாரி வகைப்படுத்துகிற வர்க்கப்படுத்துக, இருபுறமும் வர்க்கப்படுத்துக. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். டைரெக்டாக கூட ஸ்டெப் எடுக்கலாம், இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாமல் போயிருமோ அப்படின்ட்டு நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் போட்டு எடுக்கிறேன். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி என்ன வரும், x² ரூட் ஸ்கொயர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். தென் ஒய் மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் ஆயிரும். தென் ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி இங்கே 1+x. இதுக்கப்புறம் x² உள்ளே கொண்டு போகும், உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், ஸோ தட் இது கண்டிப்பாக பப்ளிக் க்வெஸ்சன் வரும். மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ நல்லா இந்த எக்ஸசைஸை தரவாக பார்த்துருக்கேன். ஸோ x² இங்கேயே கூட இடம் இருக்கு, இங்கே எப்படி எழுதிக்கலாம், x² + xy = y² + y² x. இடத்துல x² y இல்லையா, x² y. இப்போ இந்த இடத்துல x² + y² இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -y² இந்த இடத்துல y² x இது இந்த சைடு கொண்டு வரும் -x² y. இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம மாற்றிருக்கோம். இங்கே ஒரு இப்போ இது கொடுத்துருக்கு, x≠y அப்படிங்கிறப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுன்னா a+b (a-b) அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரிச்சிட்டோம். அதே மாதிரி இதுலேயும் எது காமனாக இருக்குது, இதுலேயுமே காமன் இல்லை இல்லையா, y²x/y அப்படியே எழுதிக்கலாம், இல்லை xy காமனாக இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், y-x. இங்கேயும் இங்கே ரெண்டுலேயுமே xy காமனாக இருக்குது, அது எடுத்துக்க. இதில் கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டேர்ம் திருப்பலாம், -xy இந்த இடத்துல x-y அப்படின்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல x+y தென் x-y. இந்த டேர்ம்ஸ் நம்மளால் அப்படி திருப்ப முடியும், ஒரு மைனஸ் போட்டு டேர்ம்ஸ் அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ x-y கேன்சல். ஸோ இதற்கு இங்கே என்ன இருக்கு, x+y = -xy. தேர்ஃபோர் y = -xy/y. இல்லை நம்ம இது காமனாக எடுக்கலாம், ஏன்னா அங்கேயும் ஒய் இருக்கு இல்லையா, ஒய்யெல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துட்டு காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -x அப்படின்னு ஆயிடும். இதில் ஒய் காமனாக இருக்கு, ஸோ மீதி 1+x = -x. தேர்ஃபோர் y = -x/y 1+x. இந்த சமம் முடியல, இனிமேல் தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த சைடு நான் அழிச்சிடுறேன், இந்த வரைக்கும் நம்ம அழிச்சிடலாம். ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எஸ் எஸ்ஐ பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ ஒய் என்ன ஆயிரும், dy/dx. ஒய்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் ஆல்வேஸ் dy/dx. இது என்ன மெத்தடு, u/v மெத்தட், அதாவது வகுத்தல் முறை. வகுத்தல் முறைக்கு இந்த இடத்துல ஃபார்முலா வேணா நான் எழுதுறேன், d(u/v) = v² தென் v u டாஷ்
மைனஸ் யூ வீரர். ஸோ அந்த முறைப்படி இது எழுதுறோம்னா இதில் வந்து நல்லா தள்ளி எழுதிக்கலாம். ஸோ டிவை பை டிஎஸ் ஈக்வல்ட்டு கண்டிப்பாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த இதை என்ன இது வந்து யூ இது வி அப்போ இந்த இடத்துல எழுதுணும் ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் வி அப்படியே எழுதிக்கணும், ஒன் பிளஸ் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று யூ செகண்ட் ஒன் வி. அப்போ வி ஸ்கொயர் தான் வி ஸ்கொயர் போட்டோம். இந்த வி யூ ரைட் ஆஸ் இட் இஸ் தென் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணு. இங்கே இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் வேறு இருக்கு இல்லையா, அந்த மைனஸை காமனாக வெளியிருக்கு. முதல்ல மைனஸ் அப்படியே இருக்குது, மைனஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த மைனஸ் விட்டுட்டு இதை மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் தான் ஒன்று தென் மைனஸ் யூ வீடஸ் எக்ஸை அப்படியே இருக்குது ஒன் பிளஸ் எக்ஸு. அதாவது இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும், ஒன்னோட டிஃபரன்ஷியேஷன் ஜீரோ, எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் ஒன்று. இதை நான் அழிச்சிடுறேன், ஏன்னா இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதனால் இதை நான் அழிச்சிட்டேன். இதை கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கேன். ஸோ எக்ஸ் ப்ராக்கெட் ஒன்னோட டிஃபரன்ஷியேஷன் ஜீரோ, எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் ஒன்று. ஸோ இப்போ வந்து இந்த மைனஸ் இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. இந்த இடத்துல மைனஸ் வந்து இருக்குது. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போகும். ஸோ தட் ரைட்டு இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும் இல்லையா. ஸோ ப்ளஸ் வரத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு ஒன்று ஒரு எக்ஸ் தென் மைனஸ் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது. மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாகவே இம்பார்ட்டன்ட். இட் ஜஸ்ட் கோ த்ரூ இட். தேங்க்யூ.